இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தாங்க. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டில் தான் படுக்கிறாங்க. பெட்டில் படுக்கிறதுனால நிறைய சூடுங்க. நான் நிறைய வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், அந்த பெட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, நார் அந்த மாதிரி தான் இருக்குது. சில குஷன் அப்படின்றாங்க, பருத்தி பஞ்சு கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியான பெட்டுனா தான் பருத்தி பஞ்சு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுதுங்க. ஓவர் சூடாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல், உதிரப்போக்கு அந்த மாதிரிலாம் ஆகும். ஆண்களுக்கும் என்னென்னா உடம்பு வந்து உருக்கிக்கிட்டே போகுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்டில் படுக்கும்போது என்ன, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கும்போது சில நேரம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இடம் பத்தாதோ அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கும் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அப்படி இல்லை ரெண்டு பேர் ஒரு குழந்தையும் இருந்தால் இன்னும் அவங்க வந்து டென்ஷனாகவே தூங்கிட்டுருப்பாங்க, நல்லா ஆழ்ந்த உறக்கம் வராதுங்க. ஆனால் அதுக்கு என்ன நல்ல ஒரு வழி இருக்குங்க, அதுதான் பாயிங்க. பாயை விரித்து படுத்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த பாய் வந்து என்ன பண்ணுன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தட்பவெப்ப நிலையை மாற்றி கொடுக்குங்க. நம்மளுக்கு சூடு தேவைன்னா சூடாகவும் இருக்கும். சில நேரம் அங்கே வந்து வெளியில் வந்து குளிர்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளோட பாயும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஓலை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், சிலருக்கு வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க பாய், அதுவும் கோரப்பாய் தான் அந்த மாதிரி இருக்குங்க. மற்றபடி இப்போ பிளாஸ்டிக் பாயெல்லாம் அழுக்காக வந்துடுத்து, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த பாய் யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு கேட்குறீங்க. இப்போ எல்லாருக்கும் முட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்றாங்க. இந்த கட்டிலில் படுக்கிறதுனால தாங்க அந்த பிரச்சனைலாம் வருது. நீங்கள் பாயில் நல்லா தாராளமாக படுத்து நல்லா நிமிந்து படுத்து கையை காலை நல்லா அசைச்சிட்டு, அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா மல்லாந்து படுக்கும்போது நம்மளோட கை காலெல்லாம் நல்லா அகலமாக வச்சுட்டு நல்ல திருப்தியாக படுத்து தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முட்டு வலி, முதுகு வலி அதெல்லாம் சரியாக போயிடுங்க. சில பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் இந்த பாயில் படுக்க சொல்கிறாங்கங்க. அப்படி படுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கர்ப்பப்பை நல்லா விரிவு அடையுமா, அதனால் சுகப்பிரசம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இந்த முதியவர்கள்லாம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பெட்டு போட்டிருந்தா கூட பெட்டு மேலே ஒரு பாய் போட்டுக்கோங்க. பாய் போட்டு நீங்கள் படுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வருங்க. அதே சமயம் இந்த முட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி அதெல்லாம் சரியாக போயிடும். அதே சமயம் முன்னாலெல்லாம் பிறந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாயில் தான் படுக்க வைப்பாங்க. நீங்கள் பாயில் படுக்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிமிந்த வாக்கில் குழந்தை படுக்கும்போது இந்த தலையின் பின்பகுதியெல்லாம் நல்லா உருண்டு நல்லா அழகாக வருங்க இந்த தலையோட ஷேப்பு வந்து. அதே சமயம் அந்த குழந்தைங்க வளர்ந்த உடனே இந்த கூன் விழற பிரச்சனையெல்லாம் அந்த குழந்தைக்கு வராது. ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது புக்கெல்லாம் நிறைய சமந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அப்படி இருக்கும்போது அந்த கூன் விழற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்குங்க. அதே சமயம் நீங்கள் பாயில் தூங்கும்போது நிறைய நன்மைகள் இருக்குங்க, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க, வயசானவங்க, கல்யாணம் ஆன தம்பதிகள் கண்டிப்பாக பாயில் தான் படுத்தாகணுங்க. நீங்கள் பெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூமில் நல்ல ரெண்டு மூணு பாயை விரித்து நீங்கள் நல்லா படுத்து பாருங்களேன், அதனுடைய சுகமே தனிங்க. அதனால தான் ஒரு பழமொழி கூட உண்டுங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கழுதை அப்படின்றது அந்த கழுகுன்ற ஒரு புல்லாங்க. அந்த புல்லில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கற்பூர வாசனை வருமாங்க. அதை வச்சு தான் அந்த காலத்தில் பாயெல்லாம் பின்னியிருக்கிறாங்க. அந்த பாய்க்கே ஒரு வாசனை உண்டுங்க, அதுக்கு தான் அந்த பழமொழி வந்திருக்கு. எல்லோரும் நீங்கள் பெட்டில் படுத்தா கூட அந்த பாய்க்கு மறுபடியும் திரும்புங்க. அதே சமயம் பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்ணாதீங்க, அதுவும் இதே சூடு தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, பாயை சீராக கொடுத்துருக்காங்க. பாயும் பண பவானி சம்காலம் தான் சீராக கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறவங்க தான் நீங்கள் கட்டில் யூஸ் பண்ணுறீங்க. இந்த கட்டிலில் படுத்துட்டு மறுபடியும் உங்களை கீழே படுக்க சொல்லுங்களேன், அவங்களுக்குலாம் முதுகெல்லாம் வலிக்கும் அப்படின்வாங்க. என்ன காரணம்னா அது அந்த அப்படி இப்போ சாஃப்டாக இருக்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு நினப்பு. எல்லோரும் பாய்க்கு மறுபடியும் மாறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.